என்ன வேணாலும் செய்யலாம், அதிகாரத்தில் இருக்கனால எல்லாரும் இசைந்து வந்துடுவாங்க, நம்ம சொல்கிறத கேட்பாங்கங்கிற ஒரு கொடுங்கோன்மை போக்கு இருக்குல்ல. சர்வாதிகாரம் சொல்ல முடியாது, அது சர்வாதிகாரம் சொல்ல முடியாது. கொடுங்கோன்மை போக்கை எதிர்க்க யாருமே இல்லைன்னு தாண்டி தினமாக செய்கிற எல்லாத்தையும் ஏற்றுக்கிட்டு இருக்க முடியாது. நீங்கள் உயர்ந்த ஒரு பதவிக்கு போயிட்டதுனால நீங்கள் சொல்கிறதெல்லாம் கேட்கணும்னு ஒன்றும் இல்லை, அதுக்கு பேர் ஜனநாயகம்னு இல்லை. நீங்கள் திறக்கிறீங்க, அவசர அவசரம் திறக்கிறீங்க, அது வந்து அது வீர சவர்க்கர் அந்த பிறந்த நாளில் நாங்கள் திறக்கிறோன்றீங்க, அப்படி ஒன்று அரசு அறிவிக்கலைனாலும் அது காரணம் தான். அதான் எனக்கு நாட்டினுடைய நீங்கள் சொல்ல ஒடுக்கப்பட்ட மக்களில் ஒருத்தரை தேர்வு பண்ணியிருக்கோங்கிறீங்க, பழங்குடி மக்களில் கொண்டு வந்திருக்கீங்க, அவருக்கு ஏன் அழைப்பு கொடுக்கலைன்னா அதுக்கு வேறு வேறு காரணம் சொல்லுவீங்க. இதெல்லாம் பெரிய விஷயமாங்கிறீங்க. இந்த பிரதமர் பேர் இல்லாமல் நாங்கள் ஒரு விஷயம் நடத்தினா நீங்கள் அதெல்லாம் பெரிய விஷயமா இருப்பேன். இங்கே சதுரங்க விளையாட்டு போட்டு நடந்தது, சில பதாகையில் முதல் பிரதமர் படம் போடல, அதுக்கு எவ்வளோ பிரச்சனை பண்ணீங்க, இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமாங்க அப்படின்னு நாங்கள் சொன்னால் உங்களுக்கு எப்படி இருக்கும்? இது குடியரசு நாடு, இது மக்களாட்சி தத்துவத்தை ஏற்றுக்கொண்ட நாடு. மக்களாட்சியின் தலைவன் யார்? குடியரசின் தலைவர். முதல் குடிமகன் யார்? முதல் குடிமகனுக்கே நீங்கள் வந்து அழைப்பு கொடுக்கல, அவரை மதிக்கலை அப்படின்னா இது என்ன ஜனநாயக நாடு? இது அதை எதிர்க்கணும், அதை வரவேற்கணும். அந்த எதிர்ப்பை அம்மா அம்மா மம்தா பானர்ஜி, தம்பி அகிலேஷ் எதிர்த்தா, அதுக்கு ஐயா ஸ்டாலின் எதிர்த்து திமுக எதிர்த்தா, அதுக்கெல்லாம் வரவேற்கிறார், அதுக்கு பாராட்டு. அது தவிர்க்க முடியாது. அன்னைக்கு வந்து கைகிட்ட அச்சு கோர்த்துக்கிட்டு இருந்தோம், கையால் எழுதி கையெழுத்து பிரதி நடத்திக்கிட்டு இருந்தோம். நவீனம், அறிவியல், பரிணாமம், வளர்ச்சிங்கிறது தவிர்க்க முடியாது. தாமஸ் ஆல்வா எடிசன் மின் விளக்கை கண்டுபிடிக்கும்போது மெழுகுவர்த்தி இல்லாத இரவுகளில் இதை நீங்கள் பயன்படுத்திக்கலாம்னு சொல்லியிருக்கிறாரு. இன்றைக்கி எப்படி இருக்குதுன்னு பாருங்கள், மின்சாரம் இல்லாத இரவுகளில் நம்ம மெழுகுவர்த்தி தேடுறோம். அதாவது அந்த காலகட்டத்தில் இது இருந்தது. இன்றைக்கி அச்சு ஊடகத்தை விடையும் காட்சி ஊடகம் வேகமாக வளருது. காட்சி ஊடகங்களை விட கையில் இருக்கிற ஊடகம் ரொம்ப வேகமாக வளருது. அது அறிவியலின் வளர்ச்சியை நம்ம கட்டுப்படுத்த முடியாது. ஒன்றை நம்ம கவனிக்கணும், அறிவியல் அறவியலாக இருக்கணுமே ஒழிய அழிவியலாக மாறி இருக்கிறது. அதில் கவனமாக இருக்குது. இதை கட்டுப்படுத்துகிற ஆற்றல் மானுடனுக்கு இருக்குது, மனிதனுக்கு இருக்குது. அப்போ அதில் கவனமாக இருக்கணும். அதை வளர்ச்சியாக தான் பார்க்கணும், அது பரிணாமத்தின் வளர்ச்சியாக தான் பார்க்கணும். அதை எந்த அளவுக்கு பயன்படுத்தணுமோ அந்த அளவுக்கு பயன்படுத்திக்கணும். அதை நான் அறிவியலின் வளர்ச்சியாக தான் பார்க்குறேன். அதை நான் வரவேற்கிறேன். ஏன்னா என்ன வேணாலும் செய்யலாம், அதிகாரத்தில் இருக்கனால எல்லாரும் இசைந்து வந்துடுவாங்க, நம்ம சொல்கிறத கேட்பாங்கங்கிற ஒரு கொடுங்கோன்மை போக்கு இருக்குல்ல. சர்வாதிகாரம் சொல்ல முடியாது, அது சர்வாதிகாரம் சொல்ல முடியாது. கொடுங்கோன்மை போக்கை எதிர்க்க யாருமே இல்லைன்னு தாண்டி தினமாக செய்கிற எல்லாத்தையும் ஏற்றுக்கிட்டு இருக்க முடியாது. நீங்கள் உயர்ந்த ஒரு பதவிக்கு போயிட்டதுனால நீங்கள் சொல்கிறதெல்லாம் கேட்கணும்னு ஒன்றும் இல்லை, அதுக்கு பேர் ஜனநாயகம்னு இல்லை. நீங்கள் திறக்கிறீங்க, அவசர அவசரம் திறக்கிறீங்க, அது வந்து அது வீர சவர்க்கர் அந்த பிறந்த நாளில் நாங்கள் திறக்கிறோன்றீங்க, அப்படி ஒன்று அரசு அறிவிக்கலைனாலும் அது காரணம் தான். அதான் எனக்கு நாட்டினுடைய நீங்கள் சொல்ல ஒடுக்கப்பட்ட மக்களில் ஒருத்தரை தேர்வு பண்ணியிருக்கோங்கிறீங்க, பழங்குடி மக்களில் கொண்டு வந்திருக்கீங்க, அவருக்கு ஏன் அழைப்பு கொடுக்கலைன்னா அதுக்கு வேறு வேறு காரணம் சொல்லுவோம். இதெல்லாம் பெரிய விஷயமாங்கிறீங்க. இந்த பிரதமர் பேர் இல்லாமல் நாங்கள் ஒரு விஷயம் நடத்தினா நீங்கள் அதெல்லாம் பெரிய விஷயமா இருப்பேன். இங்கே சதுரங்க விளையாட்டு போட்டு நடந்தது, சில பதாகையில் முதல் பிரதமர் படம் போடல, அதுக்கு எவ்வளோ பிரச்சனை பண்ணீங்க, இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமாங்க அப்படின்னு நாங்கள் சொன்னால் உங்களுக்கு எப்படி இருக்கும்? இது குடியரசு நாடு, இது மக்களாட்சி தத்துவத்தை ஏற்றுக்கொண்ட நாடு. மக்களாட்சியின் தலைவன் யார்? குடியரசின் தலைவர். முதல் குடிமகன் யார்? முதல் குடிமகனுக்கே நீங்கள் வந்து அழைப்பு கொடுக்கல, அவரை மதிக்கலை அப்படின்னா இது என்ன ஜனநாயக நாடு? இது அதை எதிர்க்கணும், அதை வரவேற்கணும். அந்த எதிர்ப்பை அம்மா மம்தா பானர்ஜி, தம்பி அகிலேஷ் எதிர்த்தா, அதுக்கு ஐயா ஸ்டாலின் எதிர்த்து திமுக எதிர்த்தா, அதுக்கெல்லாம் வரவேற்கிறார், அதுக்கு பாராட்டு. ஒவ்வொருத்தர் யார் எடுப்பா? யார் எடுப்பா? இந்த துறையை அவர் நல்லா நிர்வகிப்பார், நிறைய லாபம் ஈட்டி தருவார்னு தான் அவரை போட்டிருக்காங்க, உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன். அது கள்ளச்சாராயம் சொல்லாதீங்க, அது சைனேடுங்கிறாங்க. ஆட்சியரே சொல்கிறார்ல, இங்கே குடித்தது மெத்தனால்ங்கிறாங்க,
அங்கே எதாவது மெத்தனாலும் இல்லை, அது சைனைடுங்கிறாங்க. அதையும் சாராயம்னு சொல்கிறீங்க. அது அதை வந்து நடவடிக்கை யார் எடுப்பா? முதல்வர் தான் எடுக்கணும், அல்லது துறையவாது மாற்றி கொடுக்கணும். துறையவாது மாற்றி கொடுக்கணும். இப்போ இப்போ பிடிஆர் தியாகராஜனை மாற்றிட்டு தம்பி டிஆர்பி ராஜாவை கொண்டு வந்திருக்கிறாங்க, வெவ்வேறு இலாக்காக்களை மாற்றி கொடுத்துருக்காங்க. அந்த மாதிரியாவது மாற்றி கொடுக்கணும், அது செய்வாங்கங்கிற நம்பிக்கை எனக்கு இல்லை. உங்கள்கிட்ட சில கேள்விகளை நான் கேட்க விரும்புகிறேன். ஏன்னா நீங்கள் பலமுறை என்ன கேள்வி கேட்டிருக்கீங்க, நான் பதில் சொல்லியிருக்கேன். இந்தியாவில் எத்தனை மாநிலங்கள் இருக்குது தம்பி? நீங்கள் தானே கேட்டீங்க. இதில் எந்த மாநில முதல்வர் தம்பி பயணம் பண்ணி வெளிநாட்டு முதலீட்டாளர்களை கூப்பிட போயிருக்காங்க? பினராயி விஜயன் போனது எத்தனை? உம்மன் சாண்டி இதுக்கு முன்னாடி? இல்லை சந்திரசேகர் ராவ், ஜெகன்மோகன் ரெட்டி, இல்லை பிஜு பட்நாயக் போனாரா, இப்போ நவீன் பட்நாயக் போயிருக்காரா, இல்லை இதுக்கு முன்னாடி அந்த காங்கிரஸ் கர்நாடகா, இல்லை இப்போ ஆலப்புற பிஜி, இதெல்லாம் போகுதா? ஏற்கனவே துபாய் அரபு நாடுகளுக்கெல்லாம் போனீங்களா? எவ்வளோ முதலீடு வந்திருக்கு தம்பி? நீங்கள் போய் கூப்பிட்ற அளவுக்கு தான் இந்த நாட்டு நிர்வாகம் இருக்குது. முதலீட்டாரில் வாங்க வாங்க தயவு செய்து வாங்க வாங்க. ஒரு கேள்வி, கப்பலில் வர்த்தகம் செய்ய வந்தவனே ஏற்று போராடினீங்க, அது விடுதலை போராட்டம். நீங்கள் வானூர்தியில் வர்த்தகம் செய்ய வரவனே வாவான்னு கூப்பிடுறீங்க. அன்றைக்கி ஒரு நாட்டுக்கு அடிமையாக இருந்தது பிரிட்டிஷ்க்கு, இன்றைக்கி எல்லா நாட்டுக்கு அடிமையாக துடிக்கிறீங்க. இதுக்கு பேர் சுதந்திரம்ங்கிறீங்க, நாங்கள் அதை நம்பணுங்கிறீங்க. வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் வந்துட்டாங்க, எதில் முதலீடு செய்வாங்க? முதலீடு செய்கிறவருடைய தேவை என்ன? லாபம். எதில் முதலீடு செய்வாங்க? நீங்கள் அதுக்கு என்ன செய்வீங்க? நிலம் எவ்வளோ வேணாலும் தர்றேன், நிலத்தடி நீர் எவ்வளோ வேணாலும் உறிஞ்சிக்க, தடையற்ற மின்சாரம் தரேன், நீ உற்பத்தி செய்கிற பொருளை விரைந்து எடுத்து பொருளை நாலு வழிச்சாலை எட்டு வழிச்சாலை போட்டு தர்றேன், இதெல்லாம் தானே, இதெல்லாம் தானே. ஒரு மணி நேரம் மின்தடை ஏற்பட்டால் அதில் ஏற்படுற உற்பத்திக்கு இழப்புக்கு மத்திய மாநில அரசுகள் இழப்பீடு தரும்னு நீங்கள் ஒப்பந்தம் போடுறீங்க, புரிந்த உணர்வு ஒப்பந்தம் அதுக்கு பேர். சரி, இப்படி வேலை வந்து வந்துட்டு எனக்கு என்ன, எனக்கு இந்த மண் மக்களுக்கு எங்களுக்கு என்ன லாபம் அதில்? வேலை வாய்ப்பு. இங்கே இருக்கிற தனியார் நிறுவனங்களில் எத்தனை விழுக்காடு இந்த மண்ணின் பிள்ளைகளுக்கு, அதுவும் தமிழ் பிள்ளைகளுக்கு வேலை வெள்ளையறிக்கை கொடுக்க முடியுமா? புள்ளிவரத்தோடு வெளியிடுமா? 90 விழுக்காடு அல்லது 80 விழுக்காடு, குறைஞ்சபட்சம் 50 விழுக்காடாவது வேலை வாய்ப்பு உறுதி இருக்கா? சரி, வேலை கொடுப்பீங்க, என்ன கொடுப்பீங்க? சம்பளம். சம்பளத்தை வச்சு நான் என்ன செய்வேன்? சாப்பிடுவேன். சாப்பாடு எங்கேருந்து வரும்? ஏற்கனவே சிப்கார்டு இருக்குது, அதில் பல தொழிற்சாலை உள்ளே இருக்குதுங்கிறீங்க. யாருக்கு தெரியும் என்ன தொழிற்சாலை இருக்குது, என்ன வேலை நடக்குது, எத்தனை பேர் எங்காலுக்கு வேலை கொடுத்துருக்கீங்க? சும்மா முதலீட்டாளர்களை கொண்டு வரோம், முதலீட்டாளர் கொண்டு வரோம், இதெல்லாம் ஒரு நாடகம், அவங்களுக்கு தெரியலையா? அம்மையார் ஜெயலலிதா காலத்திலேருந்து இது வருது, 2 லட்சம் கோடி வருது, முதலீடு வருது, அது வருதுன்னு. எங்கே வருது? எங்கே வருது? 6,50,000 கோடி கடன் இருக்குது தமிழ்நாட்டுக்கு. எந்தெந்த துறையில் எவ்வளவு கடன்? 6,50,000 கோடி கடன், அது சொல்லி தெரியுது, எல்லாருக்கும் தெரியுது. எந்தெந்த துறையில் எவ்வளவு கடன், எதனால கடன், அந்த வெள்ளை அறிக்கை இருக்கா? அந்த தெளிவான புள்ளி விவரங்களை வெளியிடுமா அரசு? இந்த 6,50,000 கோடி கடனில் இந்தந்த நலத்திட்டத்தை நிறைவேற்றிருக்கிறோம், கடன் ஆயிடுச்சு, அப்படி ஏதாவது இருக்குதா? இது பத்தாக்குறைக்கு வெளிநாட்டிலேருந்து முதலீட்டாளர்களை இழுக்கிறீங்க, போய் கூப்பிடுறீங்க, கெஞ்சிறீங்க, அப்படியா? ஏதோ சரி போயிட்டு வரட்டும். நீங்கள் இன்னொரு இப்போ போய் 10 நாள் பயணம் தானே, திருப்பி அடுத்த 2 மாதம் கழிச்சு என்கிட்ட திருப்பி கேளுங்க. முதலீட்டாளர்கள் எத்தனை பேர் வந்திருக்காங்க, எந்தெந்த தொழில் துறையில் எவ்வளோ எவ்வளோ முதலீடு செய்யப்பட்டிருக்கு, அது அப்புறம் பேசுவோம். போன தடவை போயிட்டு வந்த பயணத்தில் எவ்வளோ நடந்திருக்குன்னு இன்றைக்கி சொல்லுங்கள், அவங்கள சொல்ல சொல்லுங்கள். போன தடவை தொழில்துறை அமைச்சர் வேறு, இந்த வாட்டி போயிருக்க தொழில்துறை அமைச்சர் வேறு, அவ்வளோதான், தட்சாலி வரானார், வேறு ஒரு சேஞ்சும் இல்லை. புரியும். அது அண்ணன் நீங்கள் இங்கே கிளீன் இந்தியா இருக்க வழியே கிளீன் இந்தியா இல்லை. நம்ம ஆளுக வந்து மரக்கண்டு நடுவோம், மரக்கண்டு நடுவோம் பேசுவாங்க, மரம் நடுவோம், மழை பெறுவோம்னு போடுவாங்க வழியே, அதோட அவங்க சமூக பொறுப்பு முடிஞ்சிருது. மரக்கண்டு நடணும், மரத்து நிழலில் எல்லாரும் வண்டியை நிறுத்த ஆசைப்படுறோம், அதுக்கு ஒரு மரம் நடணும்னு ஆசைப்படணும், நிழலில் நிற்கணும்னு ஆசைப்படுறோம், அதுக்கு ஒரு மரம் நடணும்னு விரும்பணும். அது பல தடவை சொல்லிட்டேன், வங்காரி மாதா ஈஸ்வரா, நீ பூமியில் பிறந்ததுக்கு ஒரு மரக்கண்டு நட்டு வச்சு வளர்க்கலைனா நீ பிறந்ததே வீண், பயனற்றவன் நீன்னு சொல்கிறாங்க. அதை புரிஞ்சுக்கிட்டு வேலை செய்யணும். நீங்கள் இப்போ சொல்கிறீங்க வெயில் அதிகமாக இருக்குன்னு, தமிழ்நாடு அரசுக்கு எங்களுடைய மதிப்பிற்குரிய ஐயா ராமதாஸ் ஐயா அவர்களும் கொடுத்துருக்காங்க, நானும் அறிக்கை கொடுத்துருக்கேன். இன்னும் ஜூன் மாதம் வந்தும் கூட வெயிலினுடைய தாக்கம் குறையலை, உங்களுக்கு தெரியுது. நான் 10 நிமிஷம் நிற்கேன். இங்கே பல பள்ளிக்கூடங்கள் ஆஸ்பஸ்டர் சீட்டில் தான் இருக்குது, பல பள்ளிக்கூடங்கள் ரொம்ப மின் விசிறி ஏசியெலாம் இல்லை. அந்த மாதிரி நிலைமையில் பெரிய தனியார் பள்ளிக்கூடங்கள்னால் குளிர் விட்டிருக்கலாம். நீங்கள் பள்ளிக்கூடத்தை இப்போ திறக்கிறதுக்கு 1ஆம் தேதி திறக்கிறது 17 நாள் தள்ளி, வெப்பம் தணிந்த பிறகு திறக்கிறது நல்லது. இல்லைன்னா பிள்ளைகள், சின்ன பிள்ளைகள் வெப்பத்தில் கொப்பளம் வந்து அம்மை நோய் வந்து பெரிய பாதிப்புக்கு ஆளாயிருவாங்க. அதை ஐயா மருத்துவர் ஐயா சொன்னது இப்போ நாங்கள்லாம் கேட்குறோம். அது ஒன்றே தம்பி,
அன்பில் மகேஷ் வந்து இல்லை இல்லை சொன்னது சொன்னால் தான் ஒன்றாந்தே திறப்போம் அன்றைக்கே புத்தகங்கள்லாம் விநியோகம் சொல்லலாம் அவ்வளவுலாம் பிடிவாதம் பண்ணக்கூடாது நீங்கள் வந்து எல்லாத்தையும் மக்கள் நலனில் இருந்தால் சிந்திக்கணும் எங்களுக்கு ஒன்று நீங்கள் பள்ளிக்கூடத்தை தாமாம திறக்கணும்னு ஒன்றுதில்லை பிரச்சனை வந்துருச்சுன்னா அப்போ நீங்கள் தான் எதிர்கொள்ளணும் அதில் ரெண்டு குழந்தைகளுக்கு வந்து வெயிலின் தாக்கத்தினால நோய் வாய்ப்பட்டா அதுக்கப்புறம் யார் பொறுப்பு இருக்கிறது கொரோனா நேரத்தில் நீங்கள் மூணுங்கல்ல அதனால் என்ன பாதிக்கப்பட்டுருச்சு அது அதை கவனத்தில் வச்சுக்கிட்டு செய்யணும் அதை அதை தம்பி மகேஷுக்கு நான் வந்து அன்பான வேண்டுகோளாக வைக்கிறேன் ஆமாம் கொடு அதை அதானே நீங்கள் இவங்களே நீராபானம் கொடுக்க விற்கலான்னாங்க ஆனால் அதுக்கு அது நடைமுறைக்கு கொண்டு வர முடியல நீங்கள் அருகில் இருக்கிற மாநிலங்களை எடுத்து பார்த்துக்குறங்க தம்பி கேரளா அல்லது புதுச்சேரி அல்லது கர்நாடகா ஆந்திரா இந்த மாநிலங்களெல்லாம் கல் இருக்கா இல்லை தென்னங்கல் பணங்கள் இருக்குதா இல்லையா அந்த டாஸ்மார்க்கும் இருக்குது மதுக்கடையும் இருக்குது சீமா சரக்கும் விற்கிறாங்க ஆனாலும் இந்த கல்லுக்கடை திறந்து விட்டுருக்காங்கல்ல நீங்கள் ஏன் திறந்து விடலை அதுக்கு ஒரே காரணம் தான் இருக்குது அந்த மாநில முதல்வர்களுக்கென்று சொந்தமாக சாராயாலை இல்லை இந்த மாநிலத்தை ஆண்ட முதல்வர்களுக்கு அவருடைய பினாமிகளுக்கு சாராய ஆலை இருக்குது அப்போ கல்லுக்கடையை திறந்து விட்டால் இந்த வியாபாரம் குறைஞ்சிரும் அப்போ அவர்களுக்கு வருகிற லாபம் குறைஞ்சிரும் அதனால கல்லை மதுவாக்கி இந்த பீர் பிராண்டி விஸ்கி ரம்மு ஜின்னையெல்லாம் புனித நீராக்க வேண்டிய அவசியம் அவர்களுக்கு இருக்குது இவ்வளோதான் அப்போ அதனால் நாங்கள் வந்தால் அதை திறப்போங்கிறோம் கல் சங்க இலக்கியத்திலிருந்து இருக்குது கல் உணவின் ஒரு பகுதின்னு அரசியலமைப்பு சட்டம் சொல்லுது நான் சொல்லலை அரசியல் சாசனமே சொல்லுது அப்போ அதை நீங்கள் கவனத்தில் எடுத்துக்கிட்டு செய்யணும் அதை தான் நம்ம சொல்லணும் நாங்கள் வந்தால் இதை மூடுவோம் அதை திறப்போம் பதநீர் இறக்கிட்டு இருக்காங்க பதநீர் இறக்கிட்டு இருக்கிறாங்க முன்னாடி கருப்பட்டி சொசைட்டின்னு ஒன்று வச்சுருந்தாங்க அதுக்கு ஒரு கூட்டுறவு இது வச்சுருந்தாங்க அதில் இருந்து கருப்பட்டியை வாங்கி அரசு இது பண்ணாங்க நீங்கள் நெல்லையே நம்ம ஆளுங்க எப்படி கொள்முதல் செய்கிறாங்கன்னு உங்களுக்கு தெரியும் அது எப்படி தெருவில் முளைச்சி கிடக்குன்னு அதனால் அதெல்லாம் மூடிட்டாங்க இப்போ அப்போ இனி வரும் காலங்களில் நம்ம அதை செய்யணும் அதில் பெரிய சந்தை இருக்குது அதை நோக்கி அரசு போகலை அவர் எங்கே கொடுத்தாரு அதுக்கு மாபெரும் எழுச்சி மிக்க போராட்டத்தை மக்கள் நடத்தினாங்க உங்களுக்கு தெரியும் அது இளைஞர்கள் மாணவர்கள் எல்லாரும் சேர்ந்து நடத்தின போராட்டத்தின் விளைவு தான் அதில் அங்கே கே எம் ஜோசப்புங்கிற அந்த ஒரு பெருந்தகை அவரை ஒட்டி இருக்கிற அவர் ஒரு நேர்மையான நீதிபதி தான் இதுக்கான தீர்ப்பை வழங்குறாரு அவருக்கு தான் அது இது போய் சேரணும் நான்லாம் பயந்தேன் எங்கடா ஒழிச்சு விட்ருவாங்களோன்னு அது எதிர்பாராத விதமாக நம்ம எப்படி என்ன நினச்சோமோ அதுக்கான தீர்ப்பு வந்துச்சு அதில் மகிழ்ச்சி தான் அந்த பெருமை முதல்வருக்கு கிடைக்குதுன்னா அது கடைசி அடி இருக்குல்ல அதில் தான் கல் ரெண்டாக உடையுது அந்த கடைசி அடியில் தான் உடஞ்சதுன்னு நீங்கள் பேசக்கூடாது அதுக்கு முன்னாடி அடித்த ஒவ்வொரு அடியும் இந்த உடையிறதுக்கான முயற்சி தான் அதில் கடைசியாக அடித்தவர் அவர் அப்படின்றதுனால அந்த பெருமையெல்லாம் அவருக்கு போகுதுன்னா சரி மகிழ்ச்சி தான் எங்களுக்கு ஜல்லிக்கட்டு நடக்கணும் அவ்வளோதான் வேற ஒன்றும் இல்லை அவங்க ஆள்ற மாநிலங்களில் இந்த சரக்கு விற்கப்படுதா இல்லையா அவங்க ஆள்ற மாநிலங்கள்லையும் இருக்குது கர்நாடகாலையும் இருக்குது ஆண்டாங்க ஆள மாநிலம் இந்த டாஸ்மார்க்னு பேர் இல்லைனாலும் இருக்குதுல்ல அரசு மதுபான கடைகள் இருக்குது அதை போய் பேசல இப்போ இங்கே அவங்களுக்கு வந்து எதை சொல்லி நம்ம நகரணும்னு அவங்களுக்கு இல்லை நகர வழி இல்லை அதனால இந்த கள்ளச்சாராயத்தை எடுத்துக்கிட்டு பேசுகிறேன்